காலை வணக்கம். முக்கிய செய்திகள். சாமானியர் நியூஸ். செய்திகள் வாசிப்பது உங்கள் சுபா சதீஷ்குமார். தடுப்பூசி மூலம் பெற்ற கொரோனாவுக்கு எதிரான எதிர்ப்பு திறன் சிலருக்கு நீண்ட காலமும் சிலருக்கு குறைந்த காலமும் நீடிக்கும் என்பதால் மூன்றாவதாக ஒரு பூஸ்டர் டோஸுக்கு ஆதரவாக குரல்கள் எழுந்துள்ளன. கொரோனா தடுப்பூசிகளை வீணாக்குவதில் ஜார்க்கண்ட் மாநிலம் முதலிடம் வகிக்கிறது. கேரளா, மேற்கு வங்கம் தடுப்பூசிகளை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டுள்ளன. தடுப்பூசிகளின் விலையை குறைக்க சீரம் இந்தியா மற்றும் பாரத பயோடெக் நிறுவனங்களிடம் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. 18 வயதிற்கு குறைவானவர்களுக்கு மேற்கொள்ளப்படும் கொரோனா சிகிச்சையில் ரெம்டெசிவிர் மருந்தை பயன்படுத்தக்கூடாது என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு 2வது நாளாக சற்று அதிகரித்துள்ளதோடு இதுவரை இல்லாத அளவாக ஒரு நாள் பலி 6148 என பதிவாகியுள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. பீகார் மாநிலத்தில் கொரோனா இறப்பு எண்ணிக்கை மறுக்கணக்கீட்டின் மூலம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் கொரோனா உயிரிழப்பு 6148 பதிவாகியுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள G7 மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சியின் வாயிலாக பங்கேற்க உள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேற்று தெரிவித்துள்ளது. முன்களப் பணியாளர்களுக்கு 2வது டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராகேஷ் பூஷன் அறிவுறுத்தியுள்ளார். தனியார் மருத்துவமனைகளுக்கு தடுப்பூசியை மாநிலங்களுக்கு பதிலாக மத்திய அரசு விநியோகிப்பது ஏன் என்று மேற்கு வங்காள முதல் மந்திரி மம்தா பானர்ஜி கேள்வி எழுப்பியுள்ளார். வரும் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி முதல் UPSC சிவில் சர்வீஸின் 2020 நேர்முக தேர்வு. டெல்லியில் உள்ள கங்காராம் மருத்துவமனையில் புதிய சிகிச்சை முறையால் கோவிட் நோயாளிகள் 12 மணி நேரத்தில் குணமடைந்து உள்ளனர். புதிய தகவல் தொழில்நுட்ப விதிகளை ஏற்று அதன்படி செயல்படுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் என மத்திய அரசுக்கு ட்விட்டர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ட்விட்டர் நிறுவனம் மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் சிறப்பு தொடர்பு அதிகாரி மற்றும் உள்நாட்டு குறைதீர் அதிகாரியை ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக நியமித்துள்ளோம். அந்த பொறுப்புகளுக்கான நிரந்தர நியமனம் மேற்கொள்ளப்படும். அதேபோல் தலைமை சட்ட இணக்க அதிகாரியை நியமனம் செய்வதற்கான இறுதி கட்டத்தில் உள்ளோம். இவை தொடர்பான தகவல்கள் அடுத்த சில நாட்களில் அரசுக்கு சமர்ப்பிப்போம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் இரட்டை மாடி பஸ்ஸும் வேனும் மோதிக்கொண்ட விபத்தில் 19 பேர் பலியானார்கள். இது தொடர்பாக பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்து பலியானோர் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 2 லட்சம் நிதியுதவி அளித்துள்ளார். இந்த சமூகத்தின் மிகப்பெரிய எதிரியான கொரோனா வைரசுக்கு எதிராக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எனப்படும் துல்லிய தாக்குதலை நடத்த வேண்டும் என மும்பை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. இளம் எழுத்தாளர்களுக்கு உதவித்தொகையுடன் இலக்கிய பயிற்சி திட்டம், மத்திய அரசு அறிவிப்பு. கடந்த 2019-20 பாஜக காங்கிரஸ் கட்சியை விட 5 மடங்கு அதிகமாக நன்கொடை பெற்றது. தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்த அறிக்கையின் மூலம் இது தெரிய வந்துள்ளது. காங்கிரஸ் கட்சியை மிகப்பெரிய மாற்றங்களுக்கு உட்படுத்த வேண்டும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் வீரப்ப மொய்லி கேட்டுக்கொண்டுள்ளார். ஆந்திராவில் கருப்பு பூஞ்சை நோய்க்கு 1955 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வங்கதேசத்திலிருந்து இந்தியாவுக்குள் சந்தேகத்திற்குரிய விதமாக அத்துமீறி நுழைய முயன்ற சைனா நாட்டினர் கைது செய்யப்பட்டனர். சைனாவிலிருந்து செல்போன் செயலிகள் மூலம் 2 மாதத்தில் 5 லட்சம் இந்தியர்களிடமிருந்து 150 கோடி ரூபாய் சுருட்டிய கும்பலை சேர்ந்த 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டின் பல்வேறு நகரங்களில் நேற்று பெட்ரோல் விலை லிட்டருக்கு 100 ரூபாயை கடந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து நாட்டில் உள்ள அனைத்து பெட்ரோல் நிலையங்கள் முன்பு காங்கிரஸ் கட்சி சார்பில் நாளை போராட்டம் நடைபெறவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் ஊரடங்கை நீடிப்பது தொடர்பாகவும் கூடுதல் தளர்வுகள் வழங்கப்படுவது தொடர்பாகவும் தமிழக அரசின் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், தலைமைச் செயலாளர் இறையன்பு, சுகாதாரத்துறை முதன்மைச் செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன், வருவாய்த்துறை முதன்மைச் செயலாளர் குமார் ஜெயந்த், போலீஸ் டிஜிபி திரிபாதி, சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் சங்கர் ஜிவால், சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர். தொழில் வணிக சேவை நிறுவனங்களுக்கு மே 1 முதல் செப்டம்பர் 30 வரை காலாவதியாக உள்ள அனைத்து சட்டப்பூர்வமான உரிமைகளை டிசம்பர் 31 வரை நீடிப்பதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக அரசின் வருவாயை பெருக்குவதற்காக தனியார் பார்களை திறக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். அங்கீகாரம் இல்லாத பள்ளிகளை மூட தமிழ்நாடு தொடக்க கல்வி இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார்.
பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடவாரியாக மதிப்பெண் வழங்காமல் தேர்ச்சி என்று மட்டும் குறிப்பிட்டு மதிப்பெண் பட்டியல் வழங்க பள்ளிக் கல்வித்துறை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கவர்னர் உரையுடன் தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் வருகிற 21ஆம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கில் தொடங்குகிறது. எம்எல்ஏக்களுக்கு கொரோனா பரிசோதனை கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் உட்பட அனைத்து நுழைவுத் தேர்வுகளிலிருந்தும் தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடியிடம் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் பொறியியல் படிப்புகளில் சேர தமிழகத்தில் உள்ள தனியார் பல்கலைக்கழகங்கள் நுழைவுத் தேர்வுகளை அறிவித்துள்ளன. பிளஸ் டூ முடிக்கும் மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர நீட் நுழைவுத் தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும். பொறியியல் மாணவர்களுக்கான மறுதேர்வு அட்டவணையை அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது. வரும் 14ஆம் தேதி முதல் நடைபெற இருந்த செமஸ்டர் தேர்வுகள் 21ஆம் தேதி முதல் நடைபெறும். அரியர் மாணவர்களுக்கான தேர்வுகள் ஜூலை 17ஆம் தேதி முதல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைமைச் செயலகம் பெயரை யாரும் பயன்படுத்த அனுமதி இல்லை என அரசின் சார்பில் அறிக்கை வெளியிட்டுள்ள நிலையில், தலைமைச் செயலகம் பெயரில் பத்திரிகையாளர் சங்கம் நடத்துபவர்களிடம் எம்எல்ஏ உதயநிதி நிதி வாங்கியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஓமாந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனை மாற்றுவதை உடனே கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் ஓ பன்னீர்செல்வம் கோரிக்கை விடுத்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு உடனே நிறைவேற்ற வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் முருகன் தெரிவித்துள்ளார். பாஜக தலைவர் மத்திய அரசோடு பேசி நீட் இல்லை என்று அறிவித்தால் மகிழ்ச்சிதான் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் கருத்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நீட் தேர்வின் தாக்கம் குறித்து ஆராய ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையில் 8 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. மாவட்டங்களுக்கு ஆய்வுப் பணிக்காக வரும்போது ஆடம்பர ஏற்பாடுகள் வேண்டாம் என தலைமைச் செயலாளர் இறையன்பு வேண்டுகோள் விடுத்துள்ளார். கள்ளச்சாராயம் காய்ச்சியோரை பிடிக்கச் சென்றபொழுது பூட்டிய வீடுகளில் இருந்து பணம் நகைகளை திருடிய போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் உட்பட 3 போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளனர். மும்பையில் இருந்து சென்னைக்கு 14,420 கோவிஷீல்டு தடுப்பூசிகள் வந்தடைந்தன. வரும் 14ஆம் தேதி நடைபெறும் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் எம்எல்ஏக்கள் தவிர வேறு யாரையும் அனுமதிக்க இயலாது என்று கூறப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு 85,000 கோவாக்சின் தடுப்பூசிகள் விமானம் மூலம் கொண்டுவரப்பட்டுள்ளன. பாளையங்கோட்டை சிறையில் ஏற்பட்ட மோதலில் விசாரணை கைதி உயிரிழந்த விவகாரத்தில் சிறை அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வத்தை கலந்தாலோசிக்காமல் எடுத்த முடிவால்தான் தேர்தலில் தோல்வியடைந்ததாக கூறி திருநெல்வேலியில் அக்கட்சி தொண்டர்கள் பெயரில் நேற்று பல இடங்களில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள புதுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் கண்ணன், அவர் மனைவி ஜெயலட்சுமி, 23 வயதேயான நிறைமாத கர்ப்பிணியான இவருக்கு இன்று அதிகாலை பிரசவ வலி ஏற்பட்டது. 108 ஆம்புலன்ஸ் மூலம் கர்ப்பிணி ஜெயலட்சுமி மற்றும் அவரது மாமியார் மற்றும் அவரது நாத்தனார் என மூவரும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு புறப்பட்டனர். ஆலத்தூர் ஏரிக்கரை அருகே வந்தபோது ஆம்புலன்ஸ் டயர் வெடித்ததில் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள மரத்தின் மீது அதிவேகமாக மோதியது. ஆம்புலன்ஸில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக கேந்திரிய வித்யாலயா பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியரிடம் குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு கமிஷன் நிர்வாகிகள் 6 மணி நேரம் கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தினர். கோவை அருகே கொரோனா நோயாளி இறந்ததால் டாக்டரை உறவினர்கள் தாக்கினர். இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டார். வடபழனியில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர் என கூறி வீட்டு உபயோகப் பொருள் விற்பனையாளரிடம் பண மோசடியில் ஈடுபட்ட நபர் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். ரிஷிவந்தியத்தில் மருத்துவம் பார்த்ததாக மருந்து கடைக்கு அதிகாரிகள் சீல் வைத்து 3 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்குமாறு நோட்டீஸ் ஒட்டிச் சென்றனர். ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மூலம் தமிழகத்திற்கு இதுவரை 3,972 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. வெப்பசலனம் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் வீரர்கள் தரவரிசை பட்டியல் வெளியீடு. சர்வதேச டெஸ்ட் வீரர்கள் தரவரிசையில் இந்திய கேப்டன் விராட் கோலி தொடர்ந்து 5வது இடத்தில் நீடிக்கிறார். ரிஷப் பந்த் மற்றும் ரோஹித் சர்மா கூட்டாக 6வது இடத்தில் இருக்கின்றனர். இத்துடன் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.